வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேமியா கேசரி செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். சேமியா ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வெர்மிஸ்லி சேமியா ரோஸ்டடு. முக்கால் கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்புக்கு முக்கால் கப்பு ஒரு 10 உலர்ந்த திராட்சை, 15 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதில் சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே ரோஸ்டட் தான், அதனால் ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சமாக வறுத்தப்படும். சேமியா வறுத்துருச்சு, இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை தட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் சேமியாவை எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கேசரி பவுடர் போட்டுடுறேன், ஏலக்காய் தூளும் போட்டுடுறேன். இதை நல்லா கிண்டி விட்டலாம். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இப்ப சேமியா போட்டுடலாம். சேமியா நல்லா வேகட்டும். சேமியா வேகிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன். இதில் முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இதில் திராட்சையும் போட்டுடலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு, இதை தட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு, தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். நம்ம சேமியா கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.